மிதுன ராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள்ல ரொம்ப தெள்ள தெளிவா செய்யறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். சில கெட்ட அனுபவங்கள்ல ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஒரு கெட்ட அனுபவங்கள்ல நல்ல செய்தி கிடைக்கும். ஒருத்தட்ட பணம் கொடுப்போம், அவர் நம்ம நம்பி அவர்கிட்ட பணம் கொடுப்போம், அவர் ஏமாத்திட்டு போயிடுவார். அது ஒரு பெரிய அனுபவம். இனிமே யார்ட்டும் கொடுக்கப்படாதரா, நம்ம காசை நம்ம கவனமாக வச்சுப்போம், நம்ம உழைச்சி சம்பாதிச்சு எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, நல்ல மாதிரி பழங்கிட்டே இருப்பாங்க. ஒரு சண்டேன்னு வரும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணோம்னா கேட்கவே மாட்டான். அப்போ நம்ம எடுத்துக்கலாம், ஆஹா நல்லதாக பேசுனது அப்புறம் அட்வைஸ்ன்னு சொன்ன உடனே நம்மகிட்ட கேட்கறது இல்லை. அப்போ இனிமேல் யாருக்கும் கேட்காம அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான எண்ணங்கள். அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் இன்றைய தினத்தில் ஒரு பெரிய பாடங்களாக அமையக்கூடியதாக இருக்கும். தெய்வ தரிசனம், ஆன்மீகத்தில் இருக்கிற வாழ்க்கை தெய்வ தரிசனங்கள் உண்டு. ஜோதிட சம்பந்தமாக யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தியான ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல்நிலை படிப்புக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. எக்ஸாம் எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உட்காந்து ஞாபகத்தோடு ஸ்ரத்தையோடு படித்தாலும்னா நிச்சயம் அதீதமான பலன்கள். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரியாக நினச்சிட்டு இருக்கிறவா நண்பராக மாறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். பிறர் மூலமான பல காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. திருமண வரன்கள் எதிர்பார்த்த வாளுக்கு நிதானமாக இருந்தாலும் அற்புதமான பலன்களாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெங்கடாஜலபதி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு.